Hi, எல்லாருக்கும் வணக்கம். இந்த லெக்சர்ல வந்து நம்ம அப்ளிகேஷன்ல என்னென்ன டெவ் டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ மோஸ்ட் காமனான ஸ்டேजेस என்னென்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபார்மட்டிங், லென்டிங், டெஸ்டிங் அண்ட் டாக்குமெண்டிங். சோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடா பார்க்கலாம். காம்போடாக் அப்படிங்கற ஒரு லைப்ரரி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வந்து TypeScript Angular பேஸ் பண்ணியோ இல்ல TS பேஸ் பண்ணி எந்த வெர்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு டாக்குமெண்டேஷன் சப்போர்ட் பண்ணும். சோ Angular related இருக்கப்போ இது வந்து மாடுலரைஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்பில்ட் சப்போர்ட் இதுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பேக் எண்டுக்கும் சேர்ந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதில் தீமிங் எல்லாமே இருக்குது. அண்ட் ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ வந்து இன்டர்செப்டர்ஸ், மாடியூல்ஸ், இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே வந்து உள்ளே கேப்சர் ஆயிரும். ஸோ இதை லைவ் டெமோவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து இனிஷியலாக அந்த ரவுட்ஸ் எடுத்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேரண்ட் அண்ட் சைல்டு ரவுட்ஸ்க்கு ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அண்ட் ஓவர்வியூவில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆங்குலர் அப்ளிகேஷனில் இருக்கிற எல்லா மாடியூல்ஸும் எதுக்கு எதுக்கு டிபெண்டன்சி இருக்குது அண்ட் இண்டிவிஜுவலாக வந்து ஒன்னொன்றுக்கும் ப்ரொவைடர் என்ன எல்லாமே வந்து அங்கே விஷுவலாக நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா TypeScript அண்ட் JS டாக் கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ இதில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா லைக் பைப்ஸ், டெக்கரேட்டர்ஸ், கிளாஸஸ், guards எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு இங்கே டாக்குமெண்டேஷனில் கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த TS கான்ஃபிக் ஃபைல் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது மட்டும்தான் ஒர்க் இருக்கும். அண்ட் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டாக்குமெண்ட் கவரேஜ் வரும். ஸோ நீங்கள் அங்கே டாக்குமெண்டேஷனுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா லைக் jest டாக் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் கவரேஜ் வரும். ஸோ இதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் காம்போடாக் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சாம்பிள் ஆப் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய் நான் இப்போது JS டாக் வந்து அந்த காம்போடாக் வந்து உங்களுக்கு டெவ் டிபெண்டன்சியாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை VS கோடில் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அண்ட் ஐ திங்க் இந்த கமாண்ட் ஓகே கமாண்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி ஐ வில் மேனுவலி டைப். ஸோ npm install dev dependency -D at compodoc/compodoc at latest கொடுக்கலாம். ஸோ கொடுக்காம இருக்கலாம், நாட் அன் இஷ்யூ. ஸோ இப்போ வந்து dev dependency-ல இது ஆட் ஆயிரும். இது ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு TS config ஃபைல் ப்ரொவைட் பண்ணோம்னா வந்து இந்த டாக்குமெண்டேஷன் அதுவே ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ காம்போடாக் வந்து மேக்ஸிமம் வந்து TypeScript எலிமெண்ட்ஸுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனாலே வந்து இதை நம்ம நெஸ்ட்ஜேஎஸ்க்கும் சேர்ந்து யூஸ் பண்ண முடியும். ஆல்சோ சம் அதர் ஃபைல்ஸ் லைக் லைசன்ஸ், கான்ட்ரிபியூட்டர்ஸ், டிபெண்டன்சிஸ் இது எல்லாத்தையும் ஒரே பிளேஸில் நீங்கள் ஒட்டுக்காக பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆக்சுவல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். பட் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து இதை இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எப்படி அப்படிங்கிறத இப்போது நம்மளோட சாம்பிள் அப்ளிகேஷனில் பார்ப்போம். அண்டு ஒரு மெத்தடும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கிளியராக டாக்குமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸாக வந்து ப்ராஜெக்ட்டுக்கு புதுசாக வரவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு ஈவன் ENV வேரியபிள்ஸ் எல்லாமே கூட இங்கே கேப்சர் ஆகிருக்கும். அண்ட் அகெயின் as I said ரவுட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது கண்டிப்பாக முக்கியம். ஐ திங்க் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, டன். ஸோ இதில் வந்து நம்ம பேக்கேஜ் ஜேசனில் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு காம்போடாக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன். ஸோ இதில் டாக்குமெண்ட்னு ஸ்கிரிப்ட் எழுதி இதில் வந்து TS கான்ஃபிகோட பாத்தை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். அண்ட் எகெயின் இதை சர்வ் பண்ணணும் அப்படின்னா வந்து -s கொடுத்தா போதும். ஸோ இப்போ இந்த கமாண்ட் நான் ரன் பண்ணால் இமீடியட்டாக இது வந்து பில் பண்ணி சர்வ் பண்ணும். ஸோ npm run document:/serve. ஓகே, இட் வில் டேக் சம் டைம் ஆக்சுவலி. ஸோ ஆல்ரெடி இதில் பார்க்க முடியுது எது எதெல்லாம் வந்து உங்களுக்கு பில்லில் வருது அப்படின்னு. ரூட்டிங், மாடியூல், கவரேஜ், பட் சில ஃபைல்ஸ்லாம் இல்லைன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ இதெல்லாமே இது நம்ம சாம்பிள் ஆப் அப்படிங்கிறதுனால இது எதுவுமே நம்ம பார்க்கல. பட் ஆக்சுவல் அப்ளிகேஷனில் இது எல்லாமே கண்டிப்பாக பார்ப்போம். அண்ட் இந்த லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் வந்து காம்போடாக் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ ஆக்சுவல் டெமோக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து டெமோவில் வர எல்லா வெர்ஷன்ஸும் காட்டியிருக்காங்க. பட் இது வந்து ஸ்டாண்டர்ட் பாய்லர் பிளேட்டுங்கிறதுனால இதுதான் ஒரு பேசிக் அப்ளிகேஷன். So Angular standard boilerplate ku ungalku evlo modules irukku enna abingiradha base panni vandirukku. Even routes kuda pathina empty ah da irukum. So ulla poi pathina empty route da ungalku kaatum. So adha maximum Compodoc நம்ம இப்போ பார்க்க போறது. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஈவன் இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ அப்போ நீங்க செக் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நவ் கமிங் டு டாக்குமெண்ட் கவரேஜ், அகைன் இது 0% தான் இருக்கு. பிகாஸ் நம்ம இந்த JS டாக்குமெண்ட்ஸோ எழுதல. பட் இது எழுதுறப்போ அகைன் ஈவன் இங்கே வர்ற மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட் கவரேஜ் பெர்சன்டேஜ் வரும். அண்ட் இதை வந்து நீங்கள் உங்களோட கிட் பேஜஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். Now coming back to the application, already 93 files காட்டுது உங்களுக்கு ட்ராக் பண்ணுது. We definitely don't want to push this to repository. ஸோ இதை வந்து நம்ம gitignore ஃபைலில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணுன்னா வந்து உங்களோட gitignore ஃபைலில் just add the folder name which is documentation. ஸோ அதை நான் கடைசியாக இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. So that's pretty much it. Next thing நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TSLint. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பேக்கேஜ் ஜேசனில் வந்து TSLint கான்ஃபிகர்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம லிண்ட் ரன் பண்ணோம்னா வந்து இமீடியட்டாக வந்து ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து லிண்ட் ஆகும். பட் மோனோ ரெபோஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் சில சேஞ்சஸ்லாம் வரும். அது நம்ம ஆக்சுவல் அப்ளிகேஷன் செட்டப் பண்ணுறப்போ கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லாட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன ரூல்ஸ் ஆட் பண்ணணும், எதை ஒமிட் பண்ணணும், என்னென்ன சிவியாரிட்டியில் காட்டணும், அது எல்லாமே வந்து அங்கே தான் டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ நம்ம மேனுவலாக வந்து இதை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் npm ரன் lint. ஸோ ஆப்வியஸாக வந்து நம்ம எந்த சேஞ்சும் பண்ணலங்கிறதுனால எந்த இஷ்யூவும் வரப்போகிறதில்ல. அண்ட் பேஸ்ட் அப்பான் தி நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். Okay, it's done. All files past linting அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அகெயின் லிண்டிங் நம்ம பண்ணுறதோட ரீசன் வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தான். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே இப்போ லிண்ட் வந்து மேண்டட்ரியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் ரூல்ஸ் வில் ஹெல்ப் யூ டு மெயின்டைன் அ ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ஃபார்மேட். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே நம்ம மேனுவலாக ஒரு எரர் வர ட்ரை பண்ணலாம். லைக் இந்த கெபாப் கேஸ் வந்து நம்ம இப்போ மாற்றினோம்னா ஆப் செலக்டரில் போய் இதை தான் கெபாப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் நடுவில் ஹைஃபனேட்டடாக இருக்கும். இதை நான் வந்து சும்மா வேறு ஏதோ ஒரு ஃபார்மேட்டுக்கு இப்போ நான் மாற்றுறேன் அப்படின்னா வந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு நீங்கள் TSLint இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்டென்ஷனில் இருந்ததுன்னா உங்கள் ஐடியே வார்னிங் த்ரோ பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் செலக்டர் ஷுட் பி கெபாப் கேஸ் அண்ட் இன்க்ளூட் அ டேஷ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் கொடுத்தும் பண்ண முடியும், இல்லை வந்து நீங்கள் டிசேபிள் ரோலும் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறது வந்து இட்ஸ் நாட் தி கரெக்ட் சொல்யூஷன் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. ட்ரை டு ஃபிக்ஸ் தட் ஆக்சுவலி. அண்ட் இப்போ வந்து நம்ம npm ரன் லிண்ட்னு கொடுத்தோம்னா வந்து இங்கே என்ன எரர் காட்டுதோ அதே வந்து உங்களுக்கு கன்சோல்லையும் த்ரோ பண்ணும். ஸோ எகெயின் இப்போ வந்து என்னென்னா நான் ஜீரோ கோடு வரும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம CICD பைப்லைன்ஸில் ரன் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து அதோடு நின்றுடும். அப்படி இருக்கப்போ வந்து உங்களுக்கு அப்கமிங் ஸ்டேஜ் எதுவுமே ப்ரொசீட் ஆகாது. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். இப்போது இதவே வந்து சில நேரம் தே ட்ரை டு ரன் வித் சம்திங் கால்டு ஃபிக்ஸ் ஃப்ளாக். பட் நாமினல் கேஸஸ்க்கு ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணும். பட் இந்த கேஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் ரொம்ப மினிமல் லெட் கான்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இதுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும். ஆக்சுவலி நடக்கலைன்னு நினைக்கிறேன். மேபி நான் சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் வேணால் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப அந்த ஆஸ் ஐ செட் லெட் கான்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி எதெல்லாம் வந்து அதனாலேயே இன்டர்பிரேட் பண்ண முடியுதோ அதெல்லாம் அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம மேனுவலாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் இட் வில் ட்ரை டு ஃபிக்ஸ் ஆன் இட் ஓன். ஈவன் Prettierலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுவே வந்து என்டையர் ஃபைலும் ஃபார்மேட் பண்ணிக்கும். ஸோ புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. So that's it then. So see you guys.